நீ நம்ம வில்லேஜ் கிச்சனில் கிரில் சிக்கன் செய்த எப்படின்னு பார்த்துருவோம். கறியை நல்லா அலசிக்கோங்க. பட்டை வகை, கொத்தமல்லி வகை, மிளகு சீரகம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் தர்பூசணி பழம். அடிக்கிற வெயிலுக்கு தர்பூசணி சாப்பிடலாம். என்ன கூலிங்கு. மிளகு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. நம்ம பொன்னிறமாக வார்த்தை இப்போ அரைச்சிக்க போகிறோம். அம்மியில் அரைச்சி சாப்பிட்டாலே அதை தனி சுவைதான். இஞ்சி நல்லா அரைச்சிக்கோங்க. பூண்டை நல்லா மெய்யா அரைச்சிக்கோங்க. கோழி எடுத்து நல்லா ஆழமாக அது மாதிரி கீறிக்கோங்க. இது மாதிரி கீறினா தான் மசாலா நல்லா உள்ள ஃபுல்லாக ஊறும். மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க.
போதுமான அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. தயிரில் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள், அரைச்ச கரம் மசாலா, மஞ்சள் தூள், அரைச்ச இஞ்சி, அரைச்ச பூண்டு, எலும்பிச்சை பழம், எல்லாத்தையும் போட்டு கலக்கலாம். வெந்தய இலை கலந்த மசாலா நல்லா கோழியில் தடவி நல்லா ஊற வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடி, இப்போ சமைக்கிறத பாருங்க. கட்டை எடுத்ததுக்கப்புறம் அடி பொறுமையா அடிக்கணும். ஒரு கட்டையா விறகு தான் அதுக்கப்புறம் வேணும். அப்படியே திருப்பி இல்லாமா இந்த நடுவுக்கு ரெண்டு கோழி இருந்துச்சு. ஓரம் மட்டும் வைக்கணும் ரெடி, ஓரம் ஓரம் மட்டும் வைக்கிறாங்கல்ல. வருது இல்லை
சூப்பரான கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இனிமே சாப்பிடுறத மட்டும் பாருங்க. சாம்பார் கட் பண்றது பண்ணி வச்சு புரியுங்க. ஐயோ சண்டை போடுது. என்ன டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. என்ன டேஸ்ட்டு சூப்பராக இருக்குப்பா. எக்ஸ்ட்ராடினரி. வில்லேஜ் லெஜெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.